காய்ஸ் ஹலோ பிக் அவன் தமிழ் லைவ் அப்டேட்ல என்ன போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு காலையில் பேமிலி ரவுண்ட்ல முதல்ல வந்தது தினேஷோட அம்மா அப்பா வந்திருந்தாங்க செகண்ட் ஒருத்தர்வங்க வந்திருந்தாங்க பாருங்கள் என்னடா இது இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இவங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாரையும் கதற வச்சுட்டாங்க முக்கியமாக ரவினாவை மிரட்டி விட்டுட்டாங்கன்னு தான் சொன்னோம் தினேஷே வந்து ஒன்றும் புரியாமல் யாருக்கு என்னடா இவங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே அப்படின்னு அர்ச்சனாவே மறந்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்ன ஆச்சு என்ன இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் மார்னிங் வந்து ஃபேமிலி டாஸ்க் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷோட அம்மா அப்பா வந்திருந்தாங்க அவங்க ரொம்பவே வயசானவங்களா இருந்தாங்க செம்மா ஸ்வீட்டு செம்மா கியூட்டு வந்தவனே விசித்திரம் கட்டி பிடிச்சி அழுது அவங்க வந்து நிறைய விஷயங்கள் எல்லாருக்கிட்டேயுமே பேசுனாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேசுனாங்க செகண்டா யார் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மணியோட அம்மா வரும்போதே ஏதோ ஸ்ட்ரிக்டான தமிழ் பிரின்சிபல் மாதிரி வந்து நின்னாங்க வந்து நின்றுட்டு இப்படி இப்படி பார்த்தாங்க மணி அங்கே நின்னாரு மணியை வந்து கட்டி பிடிச்சி அழுதுட்டாங்க ஐயோ எப்பா ரவினா பண்ண வேலை இருக்குது பாருங்க கிரிஞ்சு கிரிஞ்சி டூதி கோர ஆயிடுச்சு ஆக்சுவலி மொமெண்ட் எல்லாமே அவங்க வந்து புடவை கட்டிட்டு நிற்கிறது என்ன கதவை திறந்து விடுறது என்ன ஆனால் கண்டுக்கவே இல்லை வந்தாங்க ரவினாவை பார்த்தாங்க ஆ அப்படின்னு திரும்பி அவங்கமானு போயிட்டாங்க ஒரு சைகை இல்ல ரவினாக்கு ரவினாவை வச்சு செஞ்சாங்க ஒன்னொன்னா சொல்றேன் உள்ள போனாங்க உள்ள போன உடனே எது ரூமுன்னு காட்டு எது கிச்சனு காட்டு ஒன்னு 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 தான் பாத்துட்டு போனாங்க ரவினாவை சுத்தமா கண்டுக்கவே இல்ல ரவினா பின்னாடி இருந்து ஜாடை காட்டுறாங்க மணி ஜாடை காட்டுறது என்ன பார்க்கவே இப்போ ரவீனா அம்மா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல ஒருவேளை லவ் தான் பண்ணுறாங்களே என்னன்றது புரியல ஐ மீன் லவ் பண்ணுறாங்க அது கன்ஃபார்ம் பட் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியுதா அவங்க அம்மா பார்க்க தெரியுமா அப்படின்லாம் தெரியல அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு நிறுத்துறது என்ன ஏதோ லவ்வர படத்தில் காட்டுற மாதிரி காட்டுறாங்க அவங்க அம்மா கண்டுக்கவே இல்லைடா பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மானு போயிட்டே இருந்தாங்க அவங்க தெலுங்குக்காரங்க போல தெலுங்குலே பேசிட்டு இருந்தாங்க உடனே பிக் பாஸ் சொல்லிட்டாரு தெலுங்கில் பேசுனா யாருக்கும் புரியாது தமிழில் பேசுங்கம்மா ஐயோ ஓகே பிக் பாஸ் ஓகே பிக் பிக் பாஸ் தெலுங்குலேயே பேசிட்டார் அவங்க கிட்ட நமக்கு தெலுங்கு தெரியல பேசிட்டார் ஓகே பிக் பாஸ் ஓகே பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க மன்னு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் உட்காந்து எல்லாரும் கூட உட்காந்து நார்மலாக பேசிட்டு இருந்தாங்க அப்போது வந்து ஸ்டெய்ட் என்ன சொல்கிறதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா வந்து மணி வந்து கேட்குறாரு அம்மா இவனை நீ என்னவென திட்டுவான் அப்படின்றாங்க இவனை எப்படிப்பா நான் திட்ட முடியும் என் பசங்களே என்னால் திட்ட முடியாது அப்படின்றாங்க உடனே அர்ச்சனை கேட்குறவங்க அம்மா ரொம்ப சைலண்ட்டோ அம்மா நீங்கள் எதுவுமே பேச மாட்டிங்களா அப்படின்னாங்க அதுக்கு ஒரு சாவேஜான ரிப்ளை கொடுத்தாங்க என்ன அப்படின்னா இது ஒன்றும் என் வீடு இல்லைம்மா என் வீடுனா நான் என்ன வேணா பேசுவேன் யாரை வேணால் திட்டுவேன் இங்கே வந்து அப்படிலாம் திட்ட மா ஐயோ ரவுடி அம்மாவா இருப்பாங்க பொலி அப்படின்னு அர்ச்சனைக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அடுத்து விக்ரம வந்து கோத்து விட்டுக்கிட்டே இருக்காரு மணியம்மா நீ இவனை என்ன வேணால் சொல்லுமா என்ன வேணால் திட்டு வாங்கிப்பான் ஏன் பிள்ளையே என்னால் இங்கே திட்ட முடியலப்பா அப்படின்றவங்க ஏமா என்னம்மாச்சு ஏமா ஒரு மாதிரி சீரியஸாவே பேசுறீங்க ஆமாம்ப்பா என் பிள்ளை பேர் கெட்டுருச்சு நான் என்ன பண்றது என் பிள்ளை பண்ற காரியம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும்ல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரவினாபதி தான் கிழிக்கிறாங்கன்றது தெரியுது அவங்களுக்கு தனியாக டைம் கிடைத்தா மணியை வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்றது ஓப்பனாகவே தெரியுது மணியை இன்டெரக்டாக குத்திக்கிட்டே இருக்காங்க அவ கூட ஏன்டா செய்கிறா என்னடா நீ பண்ணுறவன் பேர் பேரெல்லாம் கெட்டு போதுரா வெளியில் அப்படின்ற மாதிரி நீ தனியாக உன் கேம் விளையாடுப்பா நீ ஏன்ப்பா மற்றவங்க கூட சேர்ற அப்படி இப்படின்னு சொல்லி வேற லெவல் ஸ்டிக்டாம்மா அப்படின்றது மட்டும் தெரிஞ்சது மணி மட்டும் தனியா கிடச்சான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மணிக்கு இருக்குதுன்னு நினைக்கிற வச்சு செய்ய போறாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து மருமக டோன்லேயே வந்து சுற்றிக்கிட்டே இருந்தாங்க கூட ஆனால் அந்த அம்மா ரவினா மேலே செம்ம காண்டில் இருக்குது அப்படின்றது தெரியல எது எந்த கேள்வி கேட்டாலும் குதர்க்கமான ஒரு பதில் என்னம்மா நான் இந்த வாரம் போகட்டோமா நீ ஏமா போக போகிற நீ இங்கேயே இருமா நீங்கள் ஓட்டு போடுவீங்களாம்மா எனக்கு அப்படின்ற ரவினா கேட்குறாங்க நான் ஏமா உனக்கு ஓட்டு போடணும் அப்படின்றாங்க நான் எல்லாருக்குமே ஓட்டு போடுவோமான்றாங்க என்ன எல்லாரும் ஓட்டுக்கு போடுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இல்லைம்மா என் ரெண்டு பசங்க இருக்காங்க உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஓட்டு போடுறோமா எனக்கு எல்லாரும் ஃபேவரட் தாம்மா ரவினா ஒரு க்ளூ கொடுத்து கூட அவங்க பேசலை எனக்கு ஒன்று பிடிக்குன்ற மாதிரி ஒரு சிலவங்க வந்து க்ளூ கொடுத்து பேசுவாங்க அப்படியே ஒரு ஜெல்லா பேசுவாங்க அம்மா என்னம்மா பண்றா அப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு ரவினா நினைச்சாங்க ஆனா ஒரு புடி கூட பொறுத்து பேசலை ரவினா கிட்டே ரவினா பேசினாலே நார்மலாக யாருக்கிட்டேயும் பேசுகிற மாதிரி அவங்க என்ன ஒன்னை பேசுகிறாங்க ஆஹ் அப்படி அம்மா ஆமாமா ஏமா அப்படின்றாங்க ரவினாக்கு மூஞ்சி செத்துப்போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க பெருசா கண்டுக்கவே இல்லை இவங்க ஓவராக சீன் போட்டாங்க ஓவர் க்ரிஞ்சுன்னு தான் சொல்லணும் சீன் கூட சொல்ல முடியாது ஐயோ அப்பா மோசமா போயிட்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க ங்க அப்படித கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க